புகழும் இறைவனுக்கே. வீட்லேயே பள்ளிவாசல் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆக்சுவலாக பெண்கள் எல்லாமே நம்ம வீட்டில் தான் தொழுகை செய்வோம். அப்போ நமக்கு இயல்பாகவே நாம் தொழுகை செய்யக்கூடிய இடமே பள்ளிவாசல் தான். இஸ்லாத்தினுடைய மிக ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம். அல்லாவுக்கும் நமக்கும் இடைத்தரகர்கள் ஏஜென்ட்டு கிடையாது, நேரடியாக நம்மளே கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, நாம் எந்த இடத்தில் தொழுகிறோமோ அந்த இடத்துல வந்து இறைவனோடு கனெக்ட் செய்யக்கூடிய பள்ளிவாசலாக, இறை இல்லமாக அது இருக்கும் அப்படிங்கிறதான். மாஷா அல்லாஹ், நான் மெக்கா போயிருந்தப்போ ஒரு சகோதரி எனக்கு இணைப்புக்கு வந்தாங்க. அவங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே நர்ஸாக வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தின் கடினங்கள், அழுதபடியே பல சூழல்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிறகு நான் ஒரு 1/2 hour மேலே அவங்கள்ட்ட பேசி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணி, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் அழகானதாக மாறும், அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வான்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு கிளம்பறும்போது இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் பள்ளிவாசல், நான் அப்படிதான் பேர் வச்சிருக்கேன். என்னன்னா, இதில் வந்து டைம் இருக்கும், கீழே வந்து டேட்டு எல்லாம் இருக்கு. கரெக்டாக வந்து இதை செட் பண்ணி வச்சோனையும் இந்தியா டைமுக்கு, தமிழ்நாடு டைமுக்கு 5 வக்துக்கான சரியான நேரத்தின் வாங்கு இதில் ஒழிக்கும். அது வந்து உங்களை நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது, புதிய அறிமுகமான ஒரு கருவி தான். பட் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கரெக்டாக பள்ளிவாசல் பக்கத்தில் இங்கே இல்லையே அப்படின்னு நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது இது இப்போதான் பயன்பாட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு அவ்வளோ 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 பயன்பாட்டுக்கு, இதயத்துக்கு நெருக்கமானதாக மாறிடுச்சு. ஸோ கிளாக் அப்படிங்கிறது நம்ம இப்பெல்லாம் மொபைல்லையே டைம் பார்த்து பழகிட்டோம். ஆனால் இந்த பள்ளிவாசலுடைய வாங்கு அப்படியே வீட்டுக்குள்ளே ஒழிக்கிற அந்த பொழுது வந்து எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் அடித்து நொறுக்கிட்டு அல்லாஹ்வை நோக்கி வேகமாக நகர்வதற்கான, அல்லது அந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனை இன்னும் அதிகமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு எளிய கண்டுபிடிப்பு. டெக்னாலஜி ரொம்ப அழகான ஒரு விஷயம்தான். அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் அதனுடைய அழகு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன். அந்த சகோதரிக்கு என்னுடைய துவாக்கள். நிச்சயமாக உங்களுடைய கடினங்கள் இந்நேரம் சரியாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய தொழுகையில் உங்களுக்கான துவாக்களை நிச்சயம் நான் பதிவு செஞ்சுருக்கேன். உங்களுடைய சூழல், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியான ஈமான்தாரிகளாக நிச்சயம் வருங்காலத்தில் இந்நேரத்தில் வந்திருந்தாலும் மகிழ்ச்சி தான். இறைவன் எப்போ அந்த இதயத்தை புரட்டி போடுவான்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவுக்கான தருணம் இந்த தருணமாகத்தான் இருந்தது. புன்னகைகளை பகிர்ந்து கொள்வோம் இம்மையில். அதை தவிர நம்மக்கிட்ட என்ன இருக்குது? வலிமையான ஆயுதம் இந்த கரங்கள். அல்லாவிடம் துவா கேட்பதற்கான இந்த கரங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த துவாக்களோடு ஒவ்வொரு நாளையும் நகர்த்துவோம். இறைவன் மிகப்பெரியவன்.